Namaste student. Today we are going to see a topic about Devrut Bal Mahabharat Kada Supplementary Reader Book 7th Standard Second Language. Students, last session la Bal Mahabharat Kadayoda introduction paathom. Next first character Devrut ingiradha paathom. Adu paadhila irundhathu. Ippa adanudaiya continuous ah nama ippa paapom. All of you take your book page number 4. I will read the paragraph. Ek krinit. Krinit means rebellent, verb. Vivahar. Vivahar means behavior. Tum him, shobha. Shobha means beauty. Nehim deta hai. Raja ki baat sunkar ganga man hi man muskurai parantu krodh. Krodh means angry. Ka abhinaya. Abhinaya means acting. Karti hui boli. Rajan kya aap apna. Vachan. Vachan means promise. Bool. Bool means forgot. Gaye hai. Malum hota hai ki aapko putra se hi matlab hai. Mujhse nahin aapko meri kya parvag. Parvag means care. Hai. Tik hai. Par shard. Shard means condition. Ke anusar mai ap nahin tahar. Tahar means stay. Sakti. Idunudaiya meaning paapom. This abusive vivahar does not suit you. After listening to the king, Ganga smiled hotly, but in a fit of anger, she said, Rajan, have you forgotten your word? It seems that you are not meet my son, not me. What do you care about me? Okay, but I cannot stay with you. இதனுடைய தமிழாக்கம், இந்த தவறான நடத்தை உங்களுக்கு பொருந்தாது என்று ராஜாவை கேட்டபின் கங்கா சற்று புன்னகைத்து ஆனால் கோபத்துடன் அவள் ராஜனை பார்த்து, ராஜன், நீங்கள் உங்கள் வார்த்தையை மறந்து விட்டீர்களா என்றும் உங்கள் மகனை பற்றி கூறுவது சரியல்ல என்று கூறி, மேலும் என்னை பற்றி நீங்கள் எதற்காக கவலைப்படுகிறீர்கள் என்று கேட்டால் பின் இனிமேல் உங்களுடன் என்னால் தங்க இயலாது என்று கூறினாள். Next paragraph. Aapke is putra ko mai nadi mein nehim fekungi. Adhavadhu river la na poda maten, thooki eriya maten, throw pandrathu. Fekungi means throw. Is adim balak ko mai kuch din palungi. Palungi means take care pannikiradhu. Na konja naalaki valarthu kolgiren endru Ganga kooriraal. Avar fir praskar. Praskar means prize. கே ரூபமே ஆப்கோ சவுப்பு. சவுப்பு மீன்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது. தூங்கி எக்கு ககர் கங்கா பச்சை கே சாத் லேக்கர் சலி கயி எஹி பச்சா ஆகே சல்கர் பீஷ்ம பிதாமக்கே நாம் கே வியக்கத் ஹுவா. வியக்கத் மீன்ஸ் ஃபேமஸ். இதனுடைய மீனிங் பார்த்துருவோம். எஸ் ஐ வில் நாட் த்ரோ யுவர் சன் இன் த ரிவர். ஐ வில் ரைஸ் திஸ் லாஸ்ட் சைல்டு ஃபார் எ ஃபியூ டேஸ் அண்ட் தென் ஹேண்ட் இட் over to you as a prize. Saying this, Ganga took the child along. The child later came to be known as Bhishma Pidamak. The departure of Ganga left King Santanu's mind disheartened. He withdrew from indolence and luxury and mind in the kingdom started applying. உடனே தமிழில் பார்த்தீங்கன்னா, ஆம், நான் உங்கள் மகனை ஆற்றில் வீச மாட்டேன். நான் இந்த கடைசி குழந்தையை சில காலம் வளர்ப்பேன். பின்னர் அதை ஒரு பரிசாக உங்களிடம் ஒப்படைப்பேன் என்று கூறி கங்கை குழந்தையுடன் அழைத்து சென்றார். இந்த குழந்தை பின்னர் பீஷ்ம பிதாமகன் என்ற பெயரில் அறியப்பட்டது. கங்கை வெளியேறியதும் மன்னர் சாந்தனு மனம் மிகவும் சோகத்தில் அழுத்தியது. நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஏக்கு தின் ராஜா ஷிகார். ஷிகார் மீன்ஸ் ஹண்டிங், வேட்டையாடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை குறிப்பிட்டிருக்காங்க. கேள்த்தே கேள்த்தே கங்கா கே தட். தட் மீன்ஸ் பேங்க் ஆஃப் ரிவர், கரையோர பகுதி. பர் சலே கயே தோ தேக்கா கினாரே. பர் கடா ஏக்கு சுந்தர் அவர் கடிலா. கடிலா மீன்ஸ் ஒரு ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு யுவக். யுவக் மீன்ஸ் ஒரு இளைஞனை. கங்கா கி பகதி ஹுயி தாரா. தாரா, தாரா மீன்ஸ் ஸ்ட்ரீம். ஓகே. பர் பான் சலா ரகாத்தா பானும் கி பௌச்சார் சே கங்கா கி பிரச்சட் தாரா ஏக்தேம். அதாவது அந்த கரெக்ட் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, பிக் பண்ணி அடிக்கிறது. அந்த ஆரோவை அந்த இளைஞன் வந்து பிக் பண்ணி கரெக்டான பாயிண்ட்டை வில்ல விடுதாங்க. ஓகே. ஏக்தம் ருக்கி
ஹூயித்தி வக்கு திருஷ்ய, திருஷ்ய மீன்ஸ் விஷுவல். ஓகே, தேக்கர் சாந்தனு தங்க், தங்க் மீன்ஸ் என்னன்னு பண்ணாக்கா அமேஸ்ட், ஒரு ஆச்சரியமாக பார்ப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை குறிப்பிட்டு இருக்காங்க. ரக்கையே இதனுடைய மீனிங் பார்த்துருவோம். ஒன் டே த கிங் வெண்ட் ஹண்டிங் அண்ட் பிளேயிங் ஆன் த பேங்க் ஆஃப் கங்காஸ், தென் சா ஏ பியூட்டிஃபுல் அண்ட் ஸ்ட்ரோக்கி யங் மேன் ஸ்டாண்டிங் ஆன் த ஷோர் ஃபயரிங் அண்ட் ஆரோ ஆன் த ஃபாலோயிங் ஸ்ட்ரீம் ஆஃப் கங்காஸ். த டோரண்டல் ஃப்ளோ ஆஃப் த கங்காஸ் ஹேட் ஸ்டாப்ட் கம்ப்ளீட்லி டியூ டு த பாம்போன்மெண்ட்ஸ் ஆஃப் ஆரோஸ். ஷாந்தனு வாஸ் ஸ்டன்ட் ஆஃப்டர் சீயிங் திஸ் சீன். ஒரு நாள் ராஜா கங்கை கரையில் வேட்டையாடி விளையாடுவதற்காக சென்றபோது கரையில் நிற்கும் ஒரு அழகான மற்றும் வலிமையான இளைஞன் கங்கையின் ஓடும் ஓடையில் ஒரு அம்புக்குறியை வீசினான். அம்புகள் கரெக்டாக அந்த காரணமாக கங்கையின் நீரோட்டம் ஓட்டம் முற்றிலும் நின்றுவிட்டது. இந்த காட்சியை பார்த்து சாந்தனு மன்னன் திகைத்து போனார். நெக்ஸ்ட் பேராகிராஃப். இத்தினே மீம் ஹி ராஜா கே சாம்னே, சாம்னே மீன்ஸ் கே சாம்னே மீன்ஸ் முன்னாள், ஸ்வய, ஸ்வய மீன்ஸ் செல்ஃப், கங்கா ஆக்கர், ஆக்கர் மீன்ஸ் மைன், உபஸ்தித், உபஸ்தித் மீன்ஸ் பிரசன்ஸ், ஹோ கயே கங்கானே யுவக்குக்கோ அப்புனா பாஸ் புல்லாயா, அவர் ராஜா சே போலி ராஜன் பகஞ்சனா முஜே அவுர் இஸ் யுவக்குக்கோ எஹி ஆப்கா அவுர் மேரா அட்டாவாங் புத்திர தேவ்ரித். ஹை மகரிஷி வசிஷ்டனே இஸ் ஷிஷா, ஷிஷா மீன்ஸ் சொல்லி கொடுக்கறது, தி ஹைம் சாஸ்திர ஞான் மேம் சுக்ராச்சாரியா அவர் ரன், ரன் மீன்ஸ் பேட்டல், கௌஷால் மீன்ஸ் ஸ்கில், மைம் பரஷுராம் ஹி இஸ்கா முக்காபல்லா, முக்காபல்லா மீன்ஸ் டெஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த், கர் சக்தே ஹைம் எக் ஜித்னா குஷல், குஷல் மீன்ஸ் வெல்ஃபேர், யோத ஹை உத்னாஹி சது, சது மீன்ஸ் இன்டெலிஜென்ட், ராஜ் நீதிஞா அப்படி மீன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பொலிட்டிஷியன், அதாவது ராஜதந்திரம் சொல்வோம் இல்லையா, அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பிஹை ஆப்கா புத்திர மைம் ஆப்கோ சவுப், சவுப் மீன்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது, ரஹீஹும் அப்புல்லே ஜாயே இசே அப்புனே சாத், கங்கானே தேவ்ருத்துக்கா மாதா, மாதா மீன்ஸ் நெற்றின் ஃபோர் ஹெட் சொல்வோம் இல்லையா, அதை குறிப்பிட்டிருக்காங்க. சும்மா, சும்மா மீன்ஸ் கிஸ் பண்ணுறது, அவர் ஆஷீர்வாத், ஆஷீர்வாத் மீன்ஸ் பிளஸ் பண்ணுறது, தேகர் ராஜா கே சாத் உசே விதா கர் தியா. இதனுடைய மீனிங், இன் டியூ கோர்ஸ் கங்கா ஹேர்செல்ஃப் அப்பியர்டு பியர் The king, Ganga called the young man to him and said to the king, Rajan, recognize me and this young man. This is you and my eighth son Devrut, Maharishi Vasishtha has taught him this. Only you can fight it as a skilled warrior. So he is a clever politician, your son. I am hand over for you. Now take it with you. Ganga kissed Devrutha forehead and blessed him with a said goodbye. சரியான நேரத்தில் கங்கை தானே ராஜா முன் நின்றார். கங்கா அந்த இளைஞனை அவரிடம் அழைத்து சென்று, ராஜா என்னையும் இந்த இளைஞனையும் அடையாளம் தெரிகிறதா என்று கங்கா கேட்டால், இது என் எட்டாவது குழந்தை தேவ்ரித் என்றும், மகரிஷி வசிஷ்டர் இதனை கற்பித்தார் என்றும், உங்களால் மட்டுமே இவனை எதிர்கொள்ள முடியும் என்று கூறி, உங்களை போன்ற திறமையான போர் வீரராகவும் புத்திசாலியாகவும் அரசியல்வாதியாகவும் இவன் இருப்பான் என்று அவரிடம், ராஜனிடம் ஒப்படைத்தார். உங்களுடன் அவனை அழைத்து செல்லுங்கள் என்று கூறி கங்கா தேவ்ரித் நெற்றியில் முத்தமிட்டு அவரை ஆசீர்வதித்து ராஜாவிடம் விடை பெற்று சென்றார். ஸ்டூடெண்ட், பால் மகாபாரத கதையோட ஃபஸ்ட்டு கேரக்டர் சாப்டர் ஒன் தேவ்ரித், அதாவது பிதாமகன் பீஷ்மர், அவருடைய பிறப்பை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போது இந்த கேரக்டரோட க்வெஸ்சன் ஆன்சரை பார்த்து முடிச்சிடுவோம். ஓகே, பிரஷனோம் கே உத்தர், கிஸ்னே ராஜா சாந்தனுக்கோ அப்னே சௌந்தரிய அவர் நவ இவன்சே மோகுலியா, ஆன்சர் கங்கானே ராஜா சாந்தனுக்கோ அப்னே சௌந்தரிய அவர் நவ யுவன்சே மோகுலியா. இதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை பார்த்துருவோம். ஹூ ஃபேசினேட்டட் கிங் சாந்தனு வித் ஹீஸ் பியூட்டி அண்ட் யூத், ஆன்சர் கங்கா சாம்டு கிங் சாந்தனு வித் ஹர் பியூட்டி அண்ட் நியூனஸ். செகண்ட் க்வெஸ்டின், பைதா ஹோத்தே ஹி கங்கா அப்னே புத்ரோம் சே சாத் கியா கியா கர்த்தி தே, ஆன்சர்
பைதா ஹோத்தேஹி கங்கா அப்பனே புத்திரோங்கோ நதிக்கே பகதி ஹுயி தாராமே ஃபேங்க் தியா கர்த்தித்தி. இங்கிலீஷில் பார்த்துருவோம், வென் கங்கா வாஸ் போர்ன் வாட் டிட் கங்கா டூ வித் ஹர் சன்ஸ்? ஆன்சர்: ஆன் பீயிங் போர்ன் கங்கா யூஸ்டு டு த்ரோ ஹர் சன்ஸ் இன் த ஃப்ளோயிங் ஸ்ட்ரீம் ஆஃப் த ரிவர். தேர்ட் க்வெஸ்டின்: கங்காக்கோ புத்திரோங்கோ நதி மேம் ஃபேங்க்தா தேக்கர் பி ராஜா சாந்தனு குச் கியோம் நெஹிம் கர் பாத்தே தே. ஆன்சர்: ராஜா சாந்தனு நே கங்காக்கோ வச்சன் தியா தா ஜிஸ்கே காரன் வக் சப் குச் தேக்கர் பி மன் மசோஸ்கர் ரப் ஜாத்தே தே. இங்கிலீஷில் பார்த்துருவோம், வை டிட் கிங் சாந்தனு நாட் பி ஏபிள் டு டூ எனி திங் வென் ஹீ சா கங்கா த்ரோயிங் சன்ஸ் இன் டு த ரிவர்? ஆன்சர்: கிங் சாந்தனு ஹேட் பிளட்ஜ்ட் டு கங்கா டியூ டு விச் ஹீ யூஸ்டு டு ரிமைன் என்க்ரோஸ்டு ஆஃப்டர் சீயிங் எவ்ரி திங். ஃபோர்த்து க்வெஸ்டின்: கங்கா ராஜா சாந்தனுக்கோ சோட்கர் வாபஸ் கியூம் சலி கயி. ஆன்சர்: ராஜா சாந்தனு நே கங்காக்கோ அப்பனே அட்டாவேம் பச்சோம் கே ஃபேக் நேசே ரோக்குகர் அப்பனா வச்சன் தோட் தியா தா இஸ்லே கங்கா உன் ஹேம் சோட்கர் வாபஸ் சலி கயி. இங்கிலீஷில் பார்த்துருவோம், வை டிட் கங்கா லீவ் கிங் சாந்தனு அண்ட் கோ பேக்? ஆன்சர்: கிங் சாந்தனு ஹேட் ப்ரோக்கன் ஹீஸ் ப்ராமிஸ் பை ஸ்டாப்பிங் கங்கா ஃப்ரம் த்ரோயிங் ஹர் பேபி பாய் கோ கங்கா லெஃப்ட் ஹிம் அண்ட் வெண்ட் பேக். ஃபிஃப்த் க்வெஸ்டின்: பீஷ்ம பிதாம கவுண்டே. ஆன்சர்: கங்கா அவர் ராஜா சாந்தனுக்கே அட்டாவேம் புத்திர தேவரத்துதே ஜோ ஆகே செல்கர் பீஷ்ம பிதாமக்கே நாம் சே வியக்கத் ஹுவே. இங்கிலீஷில் பார்த்துருவோம், ஹூ வாஸ் பீஷ்ம பிதாமக்? ஆன்சர்: கங்கா அண்ட் கிங் சாந்தனுஸ் எய்த் சன் வேர் தேவ்ரத் ஹூ லேட்டர் பிகேம் நோன் அஸ் பீஷ்ம பிதாமக். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது கிளாஸ் ஒர்க் நோட்டை பாதியாக பிரித்து நான் டீட்டெயிலுக்குன்னு தனியாக எடுத்துக்கிடுங்க. அதில் தேவ்ருத்துன்னு ஹெட்டிங் எழுதி இந்த ஃபைவ் க்வெஸ்டினை காப்பி பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபைவ் க்வெஸ்டினையும் நல்லா ஸ்டடி பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.